வந்துடா சீக்கிரம் போ. பதறாத பதறாத நான் பாத்துக்கறேன். சொன்ன கேளு ப்ளீஸ் போ. போனு சொல்றேன். ஹிட்லர் மறுபடியும் நீ என் கனவுல வரக்கூடாது. ஹாசினி நீ பயப்படாம தூங்கு. நான் சொன்னல்ல அவர்தான் இவரு. ஓ அன்னைக்கு போன்ல. ஆமா போன்ல. அந்த ஐ லவ் யூ போன்லயே குடுக்கல் வாங்களா? எதுக்கு இந்த டைம்ல திருட்டுத்தனமா வரீங்க? ஐயோ சத்தம் போடாதீங்க. வீட்ல அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? யாராவது பார்த்துட்டா எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ பாக்குறதுக்கு டீசன்ட்டா இருக்கீங்க, இப்படி எல்லாம் செய்யலாமா? அப்படி என்ன அவசரம் இப்படி ராத்திரி டைம்ல வரதுக்கு? இன்னியோட இந்த உலகம் அழிய போகுதா என்ன? ஆக்சுவலா நான் ஏன் வந்தா அப்படினா, நானும் ஸ்வேதாவும் காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட 100 நாள் ஆகுது. அதுக்காக 100வது நாள் ஃபங்க்ஷனா வைக்க முடியும்? இல்ல போற வர பஸ் எல்லாம் நிறுத்தி எல்லாருக்கும் லட்டு கொடுக்கலாமா? இல்ல 100வது நாள் ஞாபகார்த்தமா ஸ்வேதாவுக்கு gift கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சென்சார் கட்டு. 100 டே सेलिब्रेशन ஓவர். கங்கிராட்ஸ். थैंक यू. கருணா வணக்கம். ஓ. ஓகே பத்ரி, வந்த வேளை முடிஞ்சிருச்சு இல்ல? வந்த வழியிலே ஜம்ப் பண்ணி கிளம்புங்க. என்னங்க? இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள போக சொல்றீங்க? ஓ, அப்படியா? ना वेना पॉइंट अपरम वर्ट मा हाँ ओके थैंक्स गे ओए इवलो नेरो इंगेरंदे दे तप्प मदलले इंगेरंदे केलमंगा केलमंगा इन्नी ओडे सिवरेरी जंप पनी वर वाले अल्ला विट्रनो मिस्टर जंबलिंगम बाईस पोन्नगे इरकर वीट के इब्दी अल्ला वर कुड़ा दे इदे यंगल के दां केट पेर मोरया वीट वास पड़ी वड़िया वरत्तक योसिंगा
வரட்டுமா? வரட்டுமா? போகட்டுமா? போகட்டுமா? சொல்லு போகட்டும். ஐயோ, உங்க தொந்தரவு தாங்க முடியல, நிறுத்துங்க. பத்ரி, கெட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். ஹாசினி, 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 ஐயோ அம்மா, ஹாசினி அக்கா, அம்மா என்ன பண்ற? ஐயோ பதாதே, எவ்வளவு நேரம் கட்டறது? என்ன பண்றது? அதுக்குள்ள நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போ முடிக்கு ஹாசினி. நீ இப்படி ஏதோ சமாளிச்சணும். என்ன பண்ற ஹாசினி? மம்மி, எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டே இருக்கறது? என்ன சத்தம்? தள்ளு. கேட்டுக்கிட்டே இருக்க சொல்ல. பூனை மம்மி. பூனையா? ஆமாமா, பூனை தான். திருட்டு பூனை. சிச்சி, கருப்பு பூனை. நீ ஏன் இப்பதான் எழுந்திருக்கிற? உனக்கு எப்படி தெரியும்? இவ வேற பெரிய அறிவாளின்னு நினைப்பு. மம்மி நிழல வச்சு ஆளை கண்டுபிடிப்பாங்க. அது வந்து அது டெய்லியும் வர பூனை மம்மி. டெய்லியுமா? அப்போ ரெண்டுமே திருட்டு பூனை தானா? என்னது, டெய்லி வர பூனையா? அது எனக்கு தெரியாது மம்மி. பூனை வருது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு கும்பகர்ண தூக்கம்? இனிமே தூங்காம முழிச்சிருந்து அந்த பூனை அடிச்சு துரத்திடுறேன் மம்மி. சரி, பயப்படாம தூங்குங்க. ஏய், இது என்னது? கேக்குறல்ல, இது சும்மா குஷன் மா. இதுல நூறன் போட்டிருக்கு. நூறுன்னு போட்டா போலீஸ் தானே வரும்? இந்த நூறு அழுத்தினா ஜீ தமிழ் வருமா? ஆமா மம்மி. அப்பா அப்பப்போ சேனல்ல மறந்துறாரு, அதுக்குதான் ஃபேவரட் சேனல்ல நூறுல ஜீ தமிழ வச்சு இந்த குஷனை அப்பாக்கு தரலான்னு நூறு டிசைன் பண்ண. விளங்கிரும். இந்த குஷனை எங்க வச்சேன்னு மறந்துட்டு தேடித்தர சொல்லி என்னதான் டார்ச்சர் பண்ணுவாரு. பேசாம படுக்கிறீங்களா? படுங்க. அவன் எப்ப வருவான், எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவான். அம்மா மட்டும் ஆள் வந்திருக்கிறத பாத்துருக்கணும். தலைவருக்கு டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். அஞ்சு டயலாக் பேசுறா. ஏமா, ஏமா, என் புள்ள மேல அவ்வளவு பாசத்தை வச்ச, அப்புறம் எதுக்கு அவ்வளவு அவசரமா அவனை விட்டு போன? நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவனால உன்னை மறக்க முடியல. நீ அவனோடவே இருக்கிறேன்னு நினைச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். பாவம், என் ஏஜை இப்ப தனியா ஒத்தையா இருக்கான். சாயறதுக்கு தோல் இல்லாம
அவன் அப்படியே வாழ்ந்துருவானோன்னு பயமா பயமா இருக்கு. ஒரு தாயா என் பிள்ளையோட தவிப்பை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலம்மா. ஏம்மா எப்பதான் அவன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்க முடியும்? சந்தோஷங்கிறது நிரந்தரம் இல்லம்மா, அது இந்த பகல் மாதிரி. துக்கம் கூட நிரந்தரமா இருக்காதுப்பா, இரவு மாதிரி. எனக்கு வேண்டாம், இத சாப்பிட்டு என்ன ஆக போகுது? ஆரோக்கியமா இருக்கலாம், நிம்மதியா இருக்க முடியுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மனசுல நிம்மதி இல்ல, அதுக்கு ஒரு மாத்திரை இருந்தா கூட. அந்த மாதிரி ஒரு மாத்திரை இருந்திருந்தா முதல்ல நான் அதை எடுத்து சாப்பிட்டிருப்பேன். அதுக்குதான் ஒரு வழியை சொன்னோம், ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு எனக்கு தெரியும். இந்த மாத்திரை சாப்பிடும். ஐயோ இது கசக்கும். நல்லா இருக்கணும்னா கசப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த கசப்ப நான் சாப்பிடுறேன். ரெண்டாவது கல்யாணம்ங்கிறது கசப்புன்னு நீ சொல்றியே, ஓ நல்லதுக்காகத்தானே, அதையே நீ ஏத்துக்க கூடாது? தெரியும், நீயும் பிரவளியும் எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ தொலைச்சிடக்கூடாது. பிரவளி உன்னை விட்டு போகணுங்கிறது விதி, ஆனா நீ இப்படி இருக்கணுங்கிறது விதி இல்லையே. எல்லாரையும் மாதிரி நீ ஒரு சராசரி மனுஷன்தான். பழசியே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மறந்துடாத. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு, தயவு செஞ்சு அதை உதறிடாத. அந்த ஹாசினி இருக்கல்ல, உடனே கண்ணெல்லாம் உருட்டி என்ன மிரட்டாத. பசங்களையும் மருமகளையும் மிரட்டுற மாதிரி என்ன நீ மிரட்ட முடியாது சொல்லிட்டேன். நடந்த பிரச்சனையெல்லாம் வச்சு நீயா ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடாத. தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு யாருதான் என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்லயும் யாரையும் குத்த சொல்ல முடியாது. அந்த ஹாஸ்னி மேலே எந்த தப்பும் கிடையாது. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது உன்னையும் பிரவளையும் பாக்குற மாதிரியே இருந்துச்சுப்பா. தயவு செஞ்சு அந்த பொண்ணை என் பிரவளியோட கம்பேர் பண்ணாதம்மா. நானும் பிரவளியோ வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் என்னால மறக்க முடியாது. அத நான் மறக்கணும்னு சொல்றது என்ன கொல்றதுக்கு சமம். அப்படின்னா பிரவளியோட அந்த கடைசி லெட்டர், அந்த லெட்டர்ல இருக்கிற அவளோட கடைசி ஆசை என்ன? அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறது இல்லையா? அவ சொன்ன 15 நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைச்ச 15 நாளுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். புத்தம் புது காலை பொன்னிற வேலை. ஐயோ என்னது, பேப்பர்ல ஒரு நியூஸையும் காணோம், பிரிண்ட் பண்ண மறந்துட்டாங்களா? ஸ்வேதா, ஸ்வேதா இங்க வாமா. வரம்பா. இங்க பாரு, என்னைய மாதிரி ஒரு ஞாபகம் மறதிக்காரன் பிரிண்ட் பண்ணாம வெறும் பேப்பர் அனுப்பியிருக்கான். அவங்க பிரிண்ட் பண்ண மறக்கல, நீங்க கண்ணாடி போட மறந்துட்டீங்க. ஆமா 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 ஆமா.
இப்ப நல்லா தெரியுதுமா? தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரத்துல கண்ணாடி கழட்டாதீங்கப்பா. நேத்து சாப்பிட்டு கை கழுவும் போது என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன பண்ண? எப்பவும் போல அம்மாவோட முந்தானையில கை துடைச்சேன். அப்பா, அது அம்மாவோட முந்தானை இல்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி சரசோட முந்தானை. ஐயோ, சரசோட முந்தானையா? ஆமா, இது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? சொன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சரச மிரட்டி வாய அடைச்சு வச்சுட்டேன். அப்பா, தினம் செய்தித்தாள் படி பொது அறிவு வளரும். அப்பா என்னமா இங்க பாருங்கப்பா, அக்காவோட போட்டோ. யார், நம்ம ஹாசினி போட்டோவா? எங்க காட்டு. ஏஜே ஃபேமிலியை மேக்கப் போட்டு பேக்கப் பண்ணிய நடிகையா? என்னப்பா இது, என்ன இப்படி போட்டிருக்கான்? என்னங்க, எங்க இருக்கீங்க? உங்க அம்மா வரா உள்ள வை. நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியல, மாமா மறந்து போயிட்டனே. என்னங்க சொல்லு, மளிகை சாமான் லிஸ்ட மேலே மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் கடைக்கு போய் என்ன வாங்க போறீங்க? புடிங்க. சரி வை. அப்புறம் கடைக்கு போறதுக்கு மறந்துட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு வந்து நிக்காதீங்க. மறக்க மாட்டேனே, மறக்கவே மாட்டேன். மளிகை சாமான், மளிகை சாமான், மளிகை சாமான்னு கடை வரைக்கும் சொல்லிட்டே போவேன். போன மாசம் இப்படிதான் சொல்லிட்டு போனீங்க. போற வழியில ஏதோ தண்ணி குட்டைக்குள்ள காலை விட்டுட்டு ஐயோ சாமின்னு கத்திட்டு வந்து நின்னீங்க. அப்புறம் அதே ஞாபகத்துல எல்லா கடைக்கும் போய் ஐயோ சாமி இருக்கா, ஐயோ சாமி இருக்கான்னு கேட்டு அலைஞ்சு வீட்டுக்கு வெறும் கையோட வந்து நின்னீங்க. இத பாருங்க, இந்த தடவையாவது ஒழுங்கா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சரி மேம். என்ன அது? அது என்ன? அதாவது அது ஒண்ணுல, ஒரு பேப்பர் வாங்கினா ரெண்டு பேப்பர் ஆஃபர் சொன்னாங்க, நான் உடனே ரெண்டு பேப்பர் வாங்கிட்டேன். ரெண்டு பேப்பர் வந்து அப்பா தப்பி தவறி கூட அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. எந்த விஷயம்? ஐயோ அப்பா, இந்த நியூஸ் பேப்பர் விஷயம்ப்பா, அக்காவை பத்தி. அம்மா மறந்து போய் கூட இந்த விஷயத்த சொல்லிட கூடாது. இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஹாசினிய வெளியே கூட விட மாட்டா. என்ன பண்றது? இந்த பேப்பர் அக்கா பார்த்தா வருத்தப்படுவா, பேசாம வீசி எரிஞ்சிடலாம். அக்காவியா? ஐயோ அப்பா, பேப்பர் அப்பா, முடங்க. அத ஸ்வேதா, என்ன ஆச்சு உனக்கு? சாரிக்கா. ஃபேமிலியை மேக்கப் போட்டு பேக்கப் பண்ணிய நடிகை, ஃபேனல் சிக்கி கடைசியில் கலைந்தது வேஷம். ச்சே, அங்க என்ன நடந்ததுனே தெரியாம பேப்பர்ல இப்படி எழுதிருக்காங்க. அங்க பிரஸ்காரங்களா இருந்தாங்கக்கா. எனக்கு தெரியும், அந்த ஹிட்லர் தான் வேணும்னே இதை எழுத சொல்லியிருப்பாரு. என் பேரு கெடுக்கிறதுக்குன்னே இதை செஞ்சிருக்காரு. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்னை பழிவாங்களா நினைக்கிறாரா? அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. இந்த ஹாசினி யாருன்னு காட்டுறேன்.